மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் போன வார கிளாஸ் ஏதோ கொஞ்சம் அவங்கள டச் பண்ணியிருக்க போல் தெரியுது ஏகப்பட்ட வாட்ஸ்அப் கருத்துக்கள் ஏகப்பட்ட மெயில்கள் போன வார யோக என்ன பலன் சொல்ல உயர்நிலை சுற்றுமம் அப்போ அந்த பலன் சொல்ல உயர்நிலை சுற்றுமம் ராஜ யோகங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி நூறாவது வகுப்பை கொஞ்சம் அந்த மாதிரி டக்குன்னு ஏன்னா நூறு வகுப்பு சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் பலன் சொல்கிறதுக்கு வரணும்ல அப்போ அந்த பலன் சொல்ல உயர்நிலை சுற்றுமம் என்பதை எப்படின்றது கொஞ்சம் நிறைய பேருக்கு டச் ஆகிருக்கு நிறைய பேர் மெயில் கொடுத்துருக்குறீங்க நூற்றுக்கும் அதிகமான வாட்ஸ்அப் மெசேஜ் மற்றும் மெயில்கள் வந்திருக்கின்றன எல்லாருமே ஒருமித்த கருத்தில் ஐயா அந்த பலன் சொல்ல சுட்சம் இந்த யோக அமைப்புகளை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறீங்க சரி பார்ப்போம் பலன் சொல்லும் சூட்சுமங்கள் பலன் சொல்லும் சூட்சுமங்கள் பலன் சொல்லும் சூட்சுமங்கள் கண்டினியூ பலன் சொல்லும் சூட்சுமங்கள் கஸ்தூரி கேட்ட ஒரு கேள்வி சும்மா பல பலன் அடிக்காம டக்குன்னு அந்த மாதிரி பாருங்க நாலே வார்த்தை தான் த்ரீ ஃபோர் பிளானட்ஸ் இன் டென் டென் ஹவுஸ் ஹவு டு ப்ரடிக்ட் மூன்று நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருந்தால் இதை எப்படி இப்படி கூட வேண்டாம் ஒவ்வொரு பாவகமாக கூட பலன் சொல்லும் சுற்றுமங்களை பார்க்கலாம் இது கஸ்தூரி கேட்டது கஸ்தூரியம்மா ஒரு கைதட்டுறேன் டக்குன்னு பிளாங்காக இருக்கும்போது ஒரு ஒரு கிளிக்கு கொடுக்குறீங்கல்ல இதை பத்தாம் பத்தாம் பாவகமாக கூட எடுத்துக்க வேண்டாம் மூன்று நான்கு கிரகங்கள் அப்படின்னு வரும்போது எல்லா பாவகங்கள்லேயும் மூன்று நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது பலன் எடுக்கும் சுற்றுமங்கள் மூன்று நான்கு கிரகங்கள் சேரும் சேர்ந்திருக்கும் பொழுது சேர்ந்திருக்கும் பொழுது ஹவு டு ப்ரொடிக்ட் ஹவு டு ப்ரொடிக்ட் இதை இப்ப பத்தாம் பாவகம்னு எடுத்துக்கலாம் இதில் இதில் வந்து கஸ்தூரியமாக ஒரு சின்ன இது ஒரு சிறன கண்டிப்பாக இருக்கும் அவங்க அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பத்தாம் பாவத்தில் மூன்று நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் சரி அப்போ இந்த இடத்துல அவங்க கேட்டது கரெக்டு தான் மூன்று நான்கு கிரகங்களில் மொத்தமாக எந்த கிரகம் அடிக்கடி சேரும் சூரியன் புதன் சுக்கரன் அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே சூரியன் புதன் சுக்கரன் என்கின்ற முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் என்கின்ற இந்த முக்கூட்டு கிரகங்கள் எப்பொழுதுமே பெரும்பாலும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இதில் என்னென்னா இந்த இந்த நான்கு அமைப்புகளில் எப்பவுமே பெரும்பாலும் சேர்ந்திருப்பாங்க இந்த நான்கு அமைப்புகளில் எப்பவுமே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த நான்கு அமைப்புகளில் புதன் கொஞ்சம் முன்னாடி போவார் இந்த நான்கு அமைப்புகளில் புதன் கொஞ்சம் பின்னாடி வருவார் இதை கூட கொஞ்சம் ஒரு இதாக கவனிச்சுக்கணும் சூரியன் புதன் சுக்கரன் பெரும்பாலும் இந்த இடங்களில் சேர்ந்து பெரும்பாலும் தான் முழுக்க இல்லை இந்த நான்கு ராசிகளில் பெரும்பாலும் சேர்ந்திருப்பார்கள் இந்த நான்கு ராசிகளில் அப்படியே வந்து புதன் கொஞ்சம் முன்னாடி போவார் இந்த நான்கு ராசிகளில் அப்படியே புதன் கொஞ்சம் மின்ன பின்னாடி வருவார் இந்த புதன் முன்னாடி பின்னாடி போகிறத மட்டுமே கொஞ்சம் குறிச்சிக்கிட்டிங்கனாலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நுணுக்கம் அந்த மாதிரியான சேர்ந்திருத்தல் சூரியனும் புதனும் சேர்ந்திருத்தல் சூரியன் புதன் முன்ன முன்பு செல்லுதல் சூரியன் புதன் பின்பு செல்லுதல் இந்த நான்கு ராசிகள் பின்பு சேர்ந்து முன்பு இதெல்லாம் வந்து யாரும் கூடாது ஜாதகம் பார்க்கும்போதே நீங்கள் பன்னெண்டு ராசியில் சூரியன் புதன் எங்கே சேர்ந்து இருக்கிறாங்க எங்கே பின்னாடி இருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆவார் எப்படி பரிவர்த்தனை புதன் இங்கே இருப்பார் சூரியன் இங்கே இருப்பார் அப்போ சூரியன் இந்த இந்த இடத்துல புதன் சூரியனுக்கு பின்னே வருகிறார் சூரியனோடு வருகிறார் சூரியனுக்கு சற்று முன்பு செல்கிறார் இது எல்லா இடத்துலையும் பொருந்தாது ஆனால் பெரும்பாலான இடங்கள்ல இப்படி இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம்னு வந்துட்டா அன்பு மாணவர்களே அப்படியே கட 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 கடன் அது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இப்போ இந்த இடத்துல இந்த விஷயத்தை நான் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இது முக்கூட்டு கிரகங்களை பற்றி பெரும்பாலும் நான்கு கிரகங்கள் சேர்ந்திருப்பது என்பதில் மூன்று கிரகங்கள் எப்போதுமே சேர்ந்திருக்கும் நான்கு கிரகங்கள் இவைகள் மூன்றும் தவிர்த்து நான்கு கிரகங்கள் சேர்வது என்பது அபூர்வம் இது மூணு தவிர்த்துட்டு நாலு கிரகம் என்ன ஒரு ஒன்றில் ராகு ஏதாவது ஒன்றில் கேது தான் சனி செவ்வா குரு ராகு நாலு கிரகம் இது எப்போயாவது ஓரளவு தான் சேரும் சனி செவ்வா குரு ராகு அல்லது கேது இதில் சந்திரன் எப்போவும் மாதம் மாதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே வருவார் இப்போ இது முக்கூட்டு கிரகங்கள் அபூர்வமான சேர்க்கைகள் எப்போ வரும் செவ்வாய் சனி ராகு குரு அல்லது இதில் கேது வச்சுக்கலாம் இப்போ இதில் தனியாக சந்திரன் வச்சுக்கலாம் அப்போ அம்மா கஸ்தூரி அம்மா கேட்டது மாதிரி நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது பத்தாம் வீடாகவே வச்சுக்கலாம் பத்தாம் வீடுன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை இப்போ பத்தாம் வீடுன்னு வச்சுக்கிறேன் இது இப்போ பத்தாம் வீடுன்னு சொன்னா ரிஷப லக்னம் இது மேஷ லக்னம் மேஷ சூரியன் புதன் சுக்கிரன் இந்த இடத்துல ஒவ்வொரு இந்த இந்த பாயிண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பலன் சொல்லக்கூடிய சுட்சுமங்கள் பலன் சொல்லும் சுட்சுமங்கள் ஐயா அதுக்குள்ள பாருங்க அப்படியே எல்லாம் அப்படியே ஜெயக்குமார் போட்டோகிராபர் ஜெயக்குமார் நீங்க உள்பட எல்லாருமே உயர்நிலை சுற்றுமங்கள் பற்றிய அமைப்புகள் பலன் சொல்லும் சுற்றுமங்கள் உயர்நிலை சுற்றுமங்கள் கிரக சேர்க்கையை பற்றி தானே சொன்னேன் அதை வச்சு தானே சொல்றேன் சூரியன் புதன் சுக்கரன் இங்கேயே சேர்ந்திருக்கிறார் இதில் தூக்கி நான்காவதா யாரை போடலாம் சனியை போடலாம் இப்போ இந்த இடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சனி சேர்ந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல எப்படி பலன் எடுப்பது கண்டிப்பாக இந்த இடத்துல டிகிரி அமைப்புகளுக்குள்ள நீங்க வந்துடணும் இந்த இடத்துல எல்லா இடங்களிலும் டிகிரி அமைப்பு சாரம் என்பது இல்லவே இல்லை சாரம் என்பது இல்லவே இல்லை நட்சத்திர சாரத்தில் இந்த கிரகம் இருக்கிறது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் எந்த இடத்திலும் பலன்களே தரல திருப்பி திருப்பி சொல்றேன் அப்ப இந்த இடத்துல எங்கே இப்ப இந்த இடத்துல இன்னொன்று கொண்டு வந்துடலாம் போர்டு எல்லாம் பத்தலை உண்மையிலேயே இந்த இடத்தை நான் ரெண்டு நிலை அமைப்பை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இருங்க சூரியன் புதன் சுக்கரன் சனி ஹவு டு ராசி லக்னத்தின் அடிப்படையில் ஐயா அப்போ சாரம் இல்லைன்றியே அப்போ அது எதுக்கு சாரம் இல்லைன்றியே கிரக மாளிகா யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் கிரக மாளிகா யோகம் கிரக மாளிகா அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே ஓ நான் முடிக்கிறேன் என்னுடைய நிலமையை பாருங்க கிரக பல்ல பன்னி பணிவீன நிலை சுபபாவ படு சுபாவ படிநிலை சுபபா ஃபோனை சைலண்டில் போட மறந்துட்டேன் சரி இப்போ இந்த இடத்துல பத்தாம் இடத்தோடு நான்கு கிரகங்கள் சேருகின்றன பத்தாம் இடத்தோடு நான்கு கிரகங்கள் சேருகின்றன எப்படி பலன் எடுப்பது அதற்கான ஒரு பலன் சொல்லக்கூடிய உயர்நிலை சூற்றுமங்கள் ஒவ்வொரு லக்கணமாக கூட இந்த இடத்துல பார்த்துடலாம் இப்போ கஸ்தூரி அம்மா என்ன கேட்டாங்கன்னா பத்தாம் இடத்துல மூன்று நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கணும் சூரியன் புதன் சுக்கிரன் சனி இப்போ இந்த சூரியன் புதன் சுக்கரன் சனி என்பது இந்த அமைப்புகளில் எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதலில் நல்ல விதமாக கணித்து வேண்டும் இந்த இடத்துல ரொம்ப நெருக்கமாக வரும்போது உங்களுக்கு டெசிஷன் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தான் வரும் நவாம்சத்தில் அதனுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நீங்கள் கணக்கிட்டு கொண்டு அதன் அடிப்படையில் தான் நடக்கும் இந்த இடத்துல ஸ்தான பலம் என்கின்ற அமைப்பு என்ன இந்த இடத்துல ஸ்தானபலம் பலம் என்கின்ற ரெண்டு ஒரு போர்டு பத்தல பாருங்க இந்த இடத்துல சூரியன் திக்பலம் பகை சப்ஜெக்ட் கரெக்ட் தானத பாருங்க இதை வந்து கொஞ்சம் நுணுக்கமா சொல்லித்தரேன் சப்ஜெக்ட் கரெக்ட் தானான் பாருங்க சனி ஆட்சி கேந்திரம் சுக்கிரன் அதிநட்பு நிஷ்பலம் கேந்திரம் பொடி எழுத்தாழுதுன சோம ஜூம் பண்ணுங்க இதை ஜூம் பண்ணுங்க இதை புரிஞ்சுக்க பாருங்க புதன் நட்பு கேந்திரம் முதல்ல இந்த அமைப்புகளை மட்டும் இப்ப நவாம்சத்துல இதனுடைய நிலையை அப்படியே பார்த்துட்டு வேணா நவாம்சத்தை அழிச்சிடறேன் அல்லது நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கங்க தயசேது பத்து நான்கு மூன்று நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது எப்படி அங்கே பலனறிவது இந்த இடத்துல முதல்ல நான் ஸ்தான பலத்தை கொண்டு வந்துட்டேன் இந்த இடத்துல பத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறார் ஆயினும் இந்த பத்துல இருக்கின்ற சூரியன் திக்பலத்தை பத்தாவது டிகிரியில் அடைவார் என்கின்ற போது இந்த பத்தாவது டிகிரிக்கு முன்னால் வருவாரா பின்னால் வருவாரா என்கின்ற ஒரு அமைப்பை நான் கொஞ்சம் நுணுக்கமாக கொண்டு வருவேன் ஆனால் அந்த அளவுக்கு நுணுக்கம் மாணவர்களுக்கு இப்போது தேவையில்லை அந்த அளவிற்கு நுணுக்கம் மாணவர்களுக்கு இப்போது தேவையில்லை ஆகவே சில ஒரு ஹையர் லெவல் வரும்போது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பரம நீச்சப்பாக அதிநீச்சப்பாக என்னவோ இந்த மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் நுணுக்கமாக அது வந்து டே பை டே அந்தரங்கள் தேவைப்படுகின்ற போது அந்தரங்கள் அமைப்புகளுக்குள்ள வரும்போது அது பலன் அளிய வேண்டிய ஒரு அமைப்பு சரி இந்த இடத்துல பாருங்க ஒரு நான்கு மூன்று நான்கு கிரகங்கள் நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்தில் சேர்ந்திருக்கு எந்த இடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் திக்பலமாக இருப்பார் சூரியன் திக்பலமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல சூரியனுடைய நல்ல அமைப்பை நீங்கள் சனியோடு சேர்ந்து போது அவருடைய சனியின் இந்த இடத்துல சூரியனுடைய பலத்தை நீங்க அவர் சனியை அஸ்தமனம் பண்ணியிருக்கிறாரா சுக்கரனை அஸ்தமனம் பண்ணிருக்கிறாரா புதனை அஸ்தமனம் புதனுக்கு அஸ்தமனம் இல்ல அவர் யாரோட நெருக்கமாக இருக்கிறார் என்பதை வைத்து நீங்கள் சூரியனுடைய பலனை அறிய வேண்டும் இந்த இடத்துல யாருக்கு நீங்கள் எந்த தசைக்கு நீங்கள் பலன் அறிய போகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாவகத்தில் இந்த பாவகாதிபதி பாவகத்திற்கு பலன் அறிய போறீங்களா நினைக்க போறீங்களா பத்தாம் பாவகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கணிக்கப் போகிறீர்களா பத்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை கணிக்கப் போகிறீர்களா அது எப்போது தேவை என்பதை கணிக்கப் போகிறீர்களா பத்தில் இருக்கக்கூடிய சூரிய தசை வருகிறது சுக்கரதசை வருகிறது புதன் தசை வருகிறது சனி தசை வருகிறது எந்த தசை வரப்போகிறது அந்த தசைத்துரிய பலனை கணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் இப்போ இதில் முக்கியமே இது தான் இந்த இடத்துல தான் நீங்கள் டக்குன்னு சிலிப்பாகுங்க சூரிய திசையும் வராது இதில் இருக்கிற எந்த தசையுமே வராதுங்க எந்த திசையுமே வராது எந்த திசையும் வராமல் இருக்காது தேவையற்ற வகையில ஒரு நிலையில சின்ன வயசுலேயே வந்துடும் பெரிய வயசில் வந்துடும் இப்போ ஒரு வேலை பாருங்க சூரிய தசை சின்ன வயசுலயே முடிஞ்சிருச்சு அப்படியே ஒரு சூரியன் சனி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் தூர 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 தூரம் இருக்கிறது தான் சனி புதன் திசைகள் தான் அடுத்தடுத்து வரும் சனி புதன் திசைகள் தான் அடுத்தடுத்து வரும் அப்போ அந்த இடத்துல திசை முடிஞ்சிருச்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு சூரிய தசையா ஒரு வயசில் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்ப இந்த இவர்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட நாற்பது வருடம் நாற்பது வயசு நாற்பது வருடம் வந்துடும் அதற்கப்புறம் சனி தசை வரும்போது எந்த பலன்கள் அப்படிங்கறதும் இருக்கு ஆக இந்த இடத்துல அன்பு மாணவர்களே நீங்கள் அறிந்து கொள்ள தேவையானது முதல்ல இப்போது தசைக்கு பலன் எடுக்கிறோம் கூடவே கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத எடுக்க போறோம் சூரியன் யாரோடு சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் யாரோடு சேர்ந்திருக்கிறார் புதன் யாரோடு சேர்ந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த இந்த இடத்துல தான் நீங்க வந்து எல்லா இடத்தையும் முழுக்க வந்து பலனில் கன்ஃபியூஸ் ஆவீங்க எந்தெந்த எந்தெந்த கன்ஃபியூஸ் ஆவீங்க சரி நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பார்வை நீச்சம் எதுவுமே இல்லை சுபத்துவ பாவத்துவம் மட்டும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உத்திர நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த மூன்று நட்சத்திரங்களும் நவாம்ச சுபத்துவத்தின் அடிப்படையில் மட்டும்தான் சாரங்கள் வேலை செய்யுமே தவிர எந்த நட்சத்திர காலில் எந்த நட்சத்திர காலில் கையில் எந்த நட்சத்திரத்தோட தலையில் எந்த நட்சத்திரத்தோட இதில் இதில் நீங்கள் எடுத்துருக்கவே வேண்டாம் நட்சத்திர அமைப்புகளில் சூரியன் இது எந்த கிரகமும் பலன் தரவே தராது நட்சத்திர அமைப்புகள் இது காலம் இது நாள் வரை சொல்லி வர சொல்லி வரப்பட்டவை அத்தனையும் சாய்ந்தால் செம்மறியாட்டு கூட்டம் போல ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு வகையில் சொல்லப்போக பல நூற்றாண்டுகளாக அல்லது கிட்டத்தட்ட தனி மனித ஜாதகம் தோன்றிய இந்த ஆண்டுகளாக தனிமனித ஜாதகத்தில் நட்சத்திர சாரம் என்கின்ற பலனை தொட்டு கொண்டிருக்கிறோம் நட்சத்திர சாரத்தில் பலன்கள் இல்லவே இல்லை என்னுடைய மாணவர்கள் இதை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் இங்க சூரியன் புதன் சுக்கரன் சனி இருக்கிறார்கள் அப்ப இந்த இடத்துல உத்திராடம் நட்சத்திரத்தில் முதல்ல சூரியன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது இந்த முப்பது டிகிரியில் இந்த முப்பது டிகிரியில் உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சூரியன் இருக்கிறார் என்று முதல்ல வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் அவர்தான் தான் உள்ள இருக்கிறார் அவர் சனியை அஸ்தமனம் பை பண்ணியிருக்கிறார் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இல்லை தூரத்திற்காக மட்டும் நவாம்சத்திற்காக மட்டும் தான் இதை எடுக்க போறேன் உத்திராடம் நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்துல சூரியனும் நான்காம் பாதத்தில் சனியும் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் எப்படி வந்து அஸ்வினி பரணி கிருத்திகன் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா சூரியனுடைய நட்சத்திரங்கள் இங்கே தான் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சூரியன் இருந்தாரே ஆனால் அவர் இங்கே வர்க்கோத்தமம் என்கின்ற அமைப்பை அடைந்திருப்பார் மூன்றாம் பாதத்தில் சனி இருந்தாரே ஆனால் சனி இந்த இடத்தில் இருப்பார் இப்ப இந்த இடத்துல சூரியனும் சனியும் பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் பாப வர்க்கம் ஏறி இருக்கிறார்கள் என்பது சரியான வார்த்தை முன்னோர்கள் நம்முடைய மூலவர்கள் இந்த ஜோதிடத்தை அருமையா நமக்கு கொடுத்தவங்க இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வார்த்தையை கொஞ்சம் லேசா மாத்தி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறேன் வர்க்க சக்கரங்கள்ல வர்க்க மேன்மை என்பதுல சுபவர்க்க மேன்மையா வர்க்க மேன்மையா என்பதை இந்த இடத்துல நம்முடைய விளக்க நூல்கள் மூல நூல்கள் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறது பாப வர்க்கம் ஏறி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல நான் வந்து இங்க பாத்துக்கங்க நல்லா சூரியன் உத்திராடம் இரண்டாம் பாதம் சனி உத்திராடம் மூன்றாம் பாதம் இருவருக்கும் ஒரு மூன்று டிகிரி அளவிற்குள் நெருக்கம் இருக்கிறது டு நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது எப்படி ப்ரடிக் பண்ணுவது என்பதுதான் இங்க சரி அப்படியே ஒரு நட்சத்திரம் தள்ளி திருவோணத்தை கூட விட்டு விட்டு அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் அவிட்டம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அவிட்டம் இரண்டு அவிட்டம் ஒன்று இந்த ரெண்டு பாதத்திலையும் சுக்கரனையும் புதனையும் போட்டுக்கோங்க சுக்கரனையும் புதனையும் அவிட்டம் எங்கே வரும் அவிட்டம் அப்படியே இங்க கீழே வந்துடும் அப்ப இதற்கடுத்து இதை நான் சுருக்கமாக நவாம்சத்தில் எப்படி கணிக்கிறதுன்றதையும் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன் அதாவது இந்த இடத்துல சூரியனுடைய நட்சத்திர சூரிய சூரியனுடைய பாதங்கள் முழுக்க இந்த நான்கு பாதத்தில் வரும் சந்திரனுடைய பாதங்கள் இந்த நான்கு நான்கு இதில் வரும் செவ்வாயுடைய பாதங்கள் இங்கே நான்கு இதில் வரும் அப்போ அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் புதன் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் சுக்கிரன் அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் புதன் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் சுக்கிரன் இவ்வளவு தாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிலையில கிரகங்கள் நான்கும் எந்த டிகிரியில் இருக்கின்றன என்பது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூன்று பாயிண்ட் ரெண்டு டிகிரிங்க அப்ப ஒரு நட்சத்திரம் பதிமூன்று பாயிண்ட் ரெண்டு டிகிரி கிட்டத்தட்ட ஆறரை ஆறரை கிட்டத்தட்ட ஆறரை ஆறரை ரெண்டு பாத வந்துடும் ஒரு நட்சத்திரத்திற்கு நாலு பாதம் இருக்கு இல்லையா அப்ப இதற்கு உள்ள ஒரு இருபது டிகிரி வித்தியாசங்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து விட்டது எப்படி ப்ரடிக்ட் பண்ணது கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆனா இந்த பலன்கள் ஒளிஞ்சிருக்கிறது இந்த மாதிரியான போர் அடிக்கக்கூடிய சில விஷயங்கள தான் சரி இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இதற்கு வந்து லக்னம் லக்னாதிபதினு வந்துருவேன் இவ்வளவுத்தையும் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் அடக்கி இருப்பது லக்னம் லக்னாதிபதி எல்லாவற்றையும் உள்ளுக்குள் அடக்கி இருப்பது லக்னம் லக்னாதிபதி இந்த இடத்துல சூரிய தசை ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுறீங்களா சூரிய திசைக்கு பலன் வேணுமா எந்த தசைக்கு இப்போது பலன் வேண்டும் அதற்கேற்றார் போல சந்திரனை போட்டுக்கொள்ளலாம் இந்த இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன இதற்கப்புறம் அடுத்த விஷயங்களுக்கு நான் வருவேன் இப்ப சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல சனி முழுக்க முழுக்க பலவீனம் ஆகிவிட்டார் இது சூரியனும் பலவீனம் சனியும் பலவீனம் உண்மை அதாவது சனி இங்கே ஆட்சியாக இருந்தாலும் அஸ்தமனம் என்கின்ற ஒரு நிலையில பகைவராகிய சூரியனோடு இதற்கப்புறம் இந்த பகை அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன் இல்லையா பகைவரான சூரியனோடு அவர் அங்கே அந்த இடத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ரெண்டு மூணு வீடியோக்கள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் ரெண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் சேர்ந்திருந்தால் என்ன அமைப்பு அப்படின்றது சூரியனுடைய நிலை என்ன புதனுடைய நிலை என்ன சுக்கரனுடைய நிலை என்ன சனியுடைய நிலை என்ன பத்தில் சூரியன் பாவத்துவம் சனியோட சேர்க்கை தந்தையை பாதிப்பார் பாபத்துவம் என்பதால் தந்தை பாதிப்பு ஆனால் உயிர் உண்டு உயிர் உண்டு தந்தையை பிரிவார் அரசு வேலை பாதிப்பு ஆனால் வேலை இழக்க மாட்டார் சஸ்பெண்ட் பலன் எப்படி துள்ளிக்கிட்டு வருது பாருங்க இந்த ஒரு இடத்துல சூரிய தசை நடக்க போகுது இப்போ எப்போ இதுக்கடுத்து நான் வந்து முழு ஜாதகத்தையும் அஞ்சு கிரகத்தையும் போடுவேன் அஞ்சு கிரகத்தையும் போட்டுட்டு இந்த பலன்கள் எப்படில்லாம் மாறுதுன்றதை பார்ப்போம் இந்த ஒரு ஒரு சூரியன் இது மட்டும்தான் இதை வச்சு எப்படி பலன் அடைகிறது இந்த அமைப்பில் இந்த சூரியனை அப்படியே ஒரு மாதிரி இப்போ இப்போ என்ன கொடுத்திருந்தாரு இது உங்க கூட குரு சேர்ந்திருந்தா ஏன் குரு சேரணும் ஒரு குரு பார்த்தா பலன் மாறும் ஒரு குரு பார்த்தால் பலன் மாறும் ஆனா யாரை எங்கே எந்த டிகிரியில் பார்க்குறாருன்றது ரொம்ப பெரிய முக்கியம் சரி இந்த இடத்துல பத்தில் சூரிய தசை நடக்கிறது பத்தில் சூரியன் பாபத்துவமாக இருக்கிறார் சனியோடு சேர்ந்து இருக்கிறார் அம்சத்தில் சனியின் வீட்டில் இருக்கிறார் இங்கே சூரியனுக்கும் சனிக்கும் பாப வர்க்கம் கிடைத்திருக்கிறது பாப வர்க்கம் பாபத்துவம் கிடைத்திருக்கிறது சூரிய ஐயா இங்கே வந்து ஆட்சி கட்சி ஆட்சி கட்சியெலாம் எடுத்துடாதீங்க சனியின் வீடுகள் பாபத்துவம் செவ்வாயின் வீடுகள் அதைவிட சற்று ஒரு குறைவான பாபத்துவம் குருவின் வீடுகள் ஏற்கனவே எண்பது மார்க் நூறு மார்க் எண்பது மார்க் அறுபது மார்க் நாற்பது மார்க் நாற்பது மார்க் அறுபது மார்க் இதெல்லாம் கொடுத்திருக்கிறேன் இல்லையா அந்த மார்க் அமைப்புகள் நவாம்சம் என்பது இப்ப கணக்கு இப்போ வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும் இது வரலனா ஸ்டூடெண்ட்டே இல்ல நீங்க எல்லாரும் நான் ஒரு இடத்துல வந்து நான் பண்ணிக்கிட்டு நூறு வகுப்பு நடத்தி தொலைச்சிட்டேன் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரிவிஷன் பண்றது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஞாபகம் டக்கு 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 டக்குன்னு வந்தே அப்ப சூரிய தசைக்கு இப்போது எப்படி பலன் எடுப்பது சூரிய தசை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சந்திரனை எங்க போடுறது எந்த வயசுல வர்றது அப்படின்றத அடுத்து பேசிக் என்பதாக சூரியன் பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார் இந்த இடத்துல தந்தை பாதிக்கப்படுவார் தந்தை பாதிக்கப்படுவார் சரிதான் எப்படி உயிரோடு இருக்க மாட்டாரா உயிரோடு இருப்பார் ஏனென்றால் இந்த இடத்துல சூரியன் திக்பலத்தை அடைந்திருக்கிறார் சரி இதே இடம் அப்படியே பலன் மாறுது சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் திக் பலத்தை இழந்திருக்கிறார் பகை வீட்டில் இருக்கிறார் அப்பா செத்து போவார் டு அப்பா இறந்து போவார் பலன் சூரியன் பாபத்துவம் இதுல பத்துல சூரியன் பாபத்துவமாகி இந்த இடத்துல திக்பலம் என்கின்ற ஸ்தானபலத்திற்கு அடுத்த நிலையை அடைந்திருக்கிறார் அதற்கு ஆயிரம் பகை வீட்டில் இருக்கிறார் ஆக தந்தை பாதிப்பு தந்தைக்கு உயிர் உண்டு தந்தையை பிரிகிறார் அரசு வேலையில டிஸ்மிஸ் ஆகாம சஸ்பெண்ட் ஆகிறார் அரசு வேலையில தொல்லைகளை அனுபவிக்கிறார் அரசு அதிகாரியோடு முறைத்துக் கொள்ளுகிறார் சூரிய தசைக்கான பலன் ஆனா இந்த பத்தாம் இடம் நான்காம் இடமாக மாறிவிட்டால் அரசு அப்பா செத்து அப்பா நிரந்தரமாக போய்விட்டார் ஒரு திக்பலம் என்கின்ற ஸ்தான பலத்திற்கு அடுத்த ஸ்தான பலத்திற்கு அடுத்த அமைப்பில் சூரியன் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த இடத்துல ஸ்தானபலம் திக் பலம் திக்பலம் சொல்லியிருக்கிறேன் புரியுதா இல்லையா புரியுதா இல்லையா புரியுதா இல்லையா ஹவு டு ப்ரொடிக்ட் சொன்னா மட்டும் பத்தாது ஹவு டு ப்ரடிக்ட் முழுவதுமாக நடத்தி விட்டு கேட்கவும் கரெக்ட் அப்போ இந்த இடத்துல பத்தில் சூரியன் இருந்தால் தந்தை பாதிக்கப்படுவார் உயிர்பார் பிரிய மட்டும் செய்வார் அரசு வேலையில சஸ்பெண்ட் ஆவீங்க அரசு வேலையில தொல்லைகளை அடைவிங்க அதே நான்காம் இடமாக இருந்த அந்த சூரியன் இதே அமைப்பு தான் இந்த இருக்கிறத நான் மாற்றவே இல்லை நான்காம் இடமா மட்டும் போட்டுட்டேன் நான்காம் இடமா மட்டும் போடும்போது இந்த இடத்துல சுக்கரன் அப்படியே திக்பலமாக வந்து விடுவார் நட்பு மாறாது எதுவும் திக்பலம் மட்டும் சூரியனுடைய நிஷ்பலமாக மாறிடும் சூரியன் திக்பலத்தையும் இந்த இடத்துல எழுந்து பாபத்துவமாகி விட்டார் செத்து போன சூரியனை தூக்கி போட்டு எல்லாரும் மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல தந்தை சர்வ நிச்சயமாக இறந்து போய் விடுவார் சனி இந்த இடத்துல அதி உயர்நிலையில் கெடுவார் அதி உயர்நிலையில் கெடுவார் இந்த இடத்துல பத்தாம் அதிபதியாக அவர் ஜீவனத்தோடு இருக்கிறார் இந்த இடத்துல என்ன நடக்கும் ஜீவனம் அரைகுறையாக நடக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கிறார் பதினோராம் அதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியாக இருக்கிறார் லாபத்திற்கு பன்னிரெண்டில் மறைகிறார் லக்னம் கொடுத்தாச்சு லாபத்திற்கு பன்னெண்டில் மறைகிறார் சனி திசையில் என்ன நடக்கும் சனி திசை முழுக்க முழுக்க தந்தையை பாதிக்கும் சனி தசை தந்தை தொழில் இதெல்லாம் தனியாக இருக்கிற போது தான் ஒரு ஒரு குருவின் பார்வை ஒரு சந்திரனின் பார்வை இந்த இடத்துல மாறி அமைஞ்சிக்கிச்சுன்னா எல்லாம் மாறிப்படும் ஒரு குருவின் பார்வை இதெல்லாம் அப்புறமா இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல தனித்து எந்த பார்வையும் சேர்க்கையும் இல்லாத நிலைமையில நாலு கிரகங்கள் எப்படி சனி தசை வருதுங்கய்யா இப்போ இது ரெண்டும் நல்லாவே இல்லைங்கய்யா சனி தசை வந்தவன் என்ன பண்ணுவார் அதே தந்தையை பாதிப்பார் ஏன்னா சூரியனுடைய உயிர் காரகத்துவம் அது காரகத்துவம் சூரியனை அஸ்தமனம் படுத்திருக்கிறாரு சனி தசையில் எப்போ பாதிப்பார் சனி தசையில் சூரிய புக்தியில பாதிப்பார் சனி தசை சூரிய புக்தியில பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய தந்தையை அவர் அந்த இடத்துல உயிர் பாதிப்புகளை செய்வார் சூரிய தசை வரும்போது தந்தைக்கு உயிர் பாதிப்புகள் இருக்காது சனி தசை இருக்கும்போது தந்தைக்கு உயிர் பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா சனி தசை உங்களுக்கு இந்த இடத்துல கர்ம அப்படி இப்படிலாம் கொண்டு வர வேண்டாம் இந்த இடத்துல சூரியனை அ சூரியனோடு நெருங்கி சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்பட்டு சூரியனோடு சேர்ந்து சூரியனை பாபத்துவடுத்தி இருக்கின்ற இந்த காரணத்தினால் சனி திசை சூரிய பக்தி சூரிய திசை சனி பக்திகள் அப்பா 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 கிட்ட நெகட்டிவான பலன்களை செய்யும் சரி இந்த இடத்துல சனி அதி உயர் நிலை கெடுதல் இந்த இடத்துல சுக்கரனை நான் கவனமாக தவிர்த்திருக்கிறேன் சுபத்துவமே இல்லாத பாபத்துவ அமைப்போல மட்டும் கொடுத்திருக்கிறேன் சுக்கரனை நான் கவனமாக தவிர்த்திருக்கிறேன் ஐயா மேலோட்டமாக பார்த்தால் சுக்கரன் இருப்பது போல தெரிகிறது இல்ல இந்த இடத்துல இருபது டிகிரிக்கு அப்பால் அதாவது உத்திராட நட்சத்திரம்னு கொண்டு வந்துட்டேன் திருவோண நட்சத்திரத்தை சுத்தமாக தவிர்த்துட்டேன் உத்திராட நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட இருபது டிகிரி இருக்கும் அப்போ இருபது டிகிரி பதினெட்டு டிகிரிக்கு அப்பால் இருக்கக்கூடிய கிரகங்கள் சு கொஞ்சம்தான் உண்டு சுபத்துவம் உண்டு சனி சுக்கிர சுபத்துவம் உண்டு ஆனால் அது பேரளவிற்கு தான் இருக்குமே தவிர பெரிய அளவிற்கு இருக்காது இந்த இடத்துல சூரியனையும் சனியையும் பற்றி மட்டுமே நம்ம பேச போகிறோம் சூரிய திசையும் சனி திசையும் விளங்காது ரெண்டு எப்படி அவுட்டு லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து லக்னாதிபதி பொறுத்து இதே ஜாதகத்தில் குரு இங்க வந்துட்டார் லக்னாதிபதியும் சுபத்துவம் லக்னமும் சுபத்துவம் சூரிய திசையிலையும் சனி திசையிலையும் ஜாதகர் பலமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல அரசு சார்ந்த விஷயங்கள்ல அரசு விரோதம் அரசியல் இருந்து விட்டு இருக்கிறார் இங்க இருந்தார் அரசியல் அரசியல் அரசு சார்ந்த துறை சிம்மத்தில் போட்டிருக்கிறேன் குருவை ஒன்று கிடையாது ஒரு விஷயம் கிடையாது டு போட்டா மட்டும் பத்தாது அந்த நாலு கிரகங்களுக்கு அடுத்து உள்ளுக்குள்ளே கேம்பிளிங் மாதிரி அப்படியே அந்த வளைய 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 வலயமா போய்கிட்டு இருக்கிறது தான் ப்ரடிக்ஷன் ஆக இந்த இடத்துல எப்படி பாதிக்கப்படுகிறது என்பது லக்ன லக்னாதிபதியுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்தது அதே நேரம் எல்லாம் போய்விட்டது சுத்தம் ஜாதகரே விட்டு போயிட்டாரு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த அமைப்புல சூரிய தசையோ சனி திசையோ நடக்குது ஜாதகர் ரோட்டில் தெரிகிறார் தொழிலை விட்டு விட்டார் தந்தையின் அமைப்போல் எதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை ஹவு டு என்றதுல ஒட்டு மொத்தமும் அடக்கம் லக்னாதிபதி மிக மிக லக்னம் மிக மிக எல்லாவற்றிலும் மிக மிக அமைப்புல அடக்கம் இங்கே எட்டுல செவ்வாய் போட்டுட்டேன் அல்லது செவ்வாய எட்டில் மறையதா போட்டேன் செவ்வாய் எட்டில் மறைகிறார் லக்னத்தில் ராகு இருக்கிறார் லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனம் செவ்வாய் எட்டில் ஆட்சியாக இருந்தாலும் கூட மறைந்து பலவீனம் லக்னத்தில் ராகு இருக்கிறது லக்னம் ப விட்டது சூரிய திசையோ சனி தசையோ நடக்கிறது இந்த சூரிய திசை சனி திசையில இரண்டிலுமே சூரியன் முதலில் அவருடைய காரகத்துவங்களை கெடுக்கிறார் இப்போ இந்த மாதிரியான அமைப்புல அப்பா இறந்து போவார் இங்கே ரெண்டுலேயும் கனெக்ட் இருக்கக்கூடாது இப்போ அப்பா இறப்பாரா அப்பா பிரிவாரா அப்பாவுடைய சொத்துக்கள் என்ன பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் என்பது இங்கே இந்த இரண்டு இடங்களையும் குறிக்கிறது ஒன்பதாம் வீட்டையும் சிம்மத்தையும் குறிக்கிறது இந்த ஒன்பதாம் வீட்டோடு சிம்மத்தோடு குருவின் கணெக்டு வளர்பரை சந்தனுடைய பௌர்ணமி சந்தனுடைய கனெக்ட் போன்றவைகள் இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் தந்தை இறப்பார் தந்தையின் அமைப்புகள் கெடும் அரசு ஒரு அரசு அதிகாரியை நீங்க விரோதம் பண்ணிக்குவீங்க ஒரு அரசு அதிகாரிகிட்ட போயிட்டு சண்டை போடுவீங்க அல்லது ஒரு அரசின் மூலமாக உங்களுக்கு அரசாங்க தண்டனை கிடைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும் ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் உங்களுக்கு நஷ்டங்கள் வரும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை போய் மறைச்சிக்குவீங்க வருமான வரித்துறையிலிருந்து வம்பு வழக்குகள் வரும் ஒரு போலீஸ்காரரை வந்து உங்களை ரோட்டில் பார்த்து பலர் ரெண்டு சவுல் அரைவார் அதை அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு அப்படி இப்படின்னு போட்டு நானான்னு பார்க்கலாம் இது எல்லாம் இந்த அரச அவஸ்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய தன்மை சூரிய தசையில் வர சனி திசையில் முழுக்க முழுக்க தொழில் நஷ்டம் சனி சுக்கரன் சேர்ந்திருக்கிறார்கள் சனி தசை லாபம் சனி தசை நல்ல விதமாக கொடுக்கறது உங்களுடைய இரும்பு தொழிலில் கொடுக்குது உங்களுடைய ஒன்பது ப பத்து பதினோராம் பாவகங்களை பதினோராம் பாவகத்தின் பலன்களை அவர் செய்ய மாட்டார் பத்தாம் பாவகத்தின் பலன்களை தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வேலையா ஆறாம் பாவகமும் லக்னமும் தொழிலா லக்னம் பத்தாம் பாவகம் இந்த அமைப்புகளை தொழில் ரீதியாக சுக்கரனோடு சேர்ந்த சனி சுக்கிரதசை கெட்டு போச்சு சனி திசை உங்களுக்கு மிக உயர்வாக கொடுக்கிறது இந்த சனி திசையில் பத்தாம் பாவகாதிபதி கேந்திர பலத்தோடு ஆட்சி பலத்தோடு சுக்கிரனோடு தனக்கு மிக நெருங்கிய நண்பரான சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் லக்னாதிபதியின் பலம் பலவீனத்திற்கு ஏற்ப உங்களுக்கு இந்த சனி திசை கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதித்து கொடுக்கிறது அவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்க ஒருவேளை சனி திசையும் புதன் திசையும் சேர்ந்திருக்கிறது சுக்கரனுடைய சுபத்துவத்தில் முப்பது சதவிகிதம் கூட புதனுக்கு இல்லை ஆயினும் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு தொழில் செய்து நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப இந்த இடத்துல நீங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது சனி திசையில சனியும் புதனும் நெருக்கமாக இருந்திருந்தால் ஒருவேளை சனி இங்கே புதனோடு சேர்ந்து இப்போ இந்த இடத்துல அவிட்ட ஒன்றாம் பாதம் இரண்டாம் மாதம்னு சனியையும் சுக்கரனையும் வச்சுக்குவோம் இப்போ சுக்கரனுடைய வீட்டில் இப்போ இந்த இடத்துல சனி வந்துட்டார்னா சனி புதனுடைய வீட்டில் சுப சுபத்துவமாக இருக்கிறார் சுக்ரன் மட்டும் இந்த இடத்துல பாபா அமைப்பு இல்ல நவாம்சத்துல இப்போ இப்படி அவிட்ட ஒன்றாம் பாதத்திற்கு மேலே சுக்கரனும் சனியும் போயிடுச்சுன்னா சனி இங்கே குருவின் வீ இது புதனினுடைய வீட்டில் வந்துட்ட நிலைமையில இந்த புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்ல பலன்களை தருவார் இதே சனி அப்படியே இந்த திருவண நட்சத்திரத்துக்கு இந்த வச்சுக்குவோம் வீட்டில் இருந்தா மிகப்பெரிய யோக பலன்களை சுபத்துவமாக செய்வார் திருவண நட்சத்திரத்துல வந்துட்டாரு ரெண்டாம் பாதத்துல வந்துட்டாரு சனி அம்சத்துல சுப வர்க்கம் ஏறி இருக்கிறார் இந்த இடத்துல நான் அறுபது மார்க் அவருக்கு நான் கொடுத்துருக்குறேன் சுப வர்க்கம் ஏறி இருக்கின்ற இந்த சனி திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற எடுக்கல சாரம் இல்லை சாரம் இல்லை சாரம் இல்லை சாரம் இல்லவே இல்லை சுக்கரன் திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அவர் அங்கே இருக்கின்ற பொழுது சுக்கரனோடு இணைந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி சனியினுடைய காரக ஆதிபத்தியங்களை மிக நிறைவாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் நல்ல ஒரு வேலைக்காரர் உங்களுக்கு கிடைக்கிறார் சரியான வேலைக்காரர்கள் ஒரு நூறு பேர் கிடைக்கிறாங்க லக்ன அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரே ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறாரு இல்ல பத்து வேலைக்காரன் கிடைக்கிறார் நூறு வேலைக்காரன் கிடைக்கிறார் ஆயிரம் வேலைக்காரர்களுக்கு கிடைக்கிறார் சனியின் உயிர்காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அருமையான வேலைக்காரர்கள் உங்களுக்கு நன்றாக அமைந்து ஒரு நல்ல தொழில் இந்த இடத்துல சுபத்துவம் என்கின்ற சுப வர்க்கம் ஏறி இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் சுக்கரனை பீடித்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் சுக்கரனுடைய இணைவில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் சூரியனே அங்கே இருந்தாலும் தள்ளி இருந்து அஸ்தமனம் ஆகாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில ஹவு டு ப்ரடிக்ட் இதான் ப்ரிடிக்ட் இதான் ப்ரடிக்ட் அப்ப இந்த இடத்துல சனி சுபத்துவமாக இருக்கிறார் சனி தசை நடக்கப் போகிறது சனி தசைக்கு ராகு ராகுபுக்தியிலேயே உங்களுக்கு தொழில்கள் அமையப்போகின்றன புதிய தொழில்கள் அமையப்போகின்றன என்ன தொழில் அமையப்போகிறது சனியின் தொழிலில் இப்ப நான் போட்டேன் இல்லையா சனியின் மோட்டார் தொழில் அமையப்போகிறது சனியின் லாரி வாங்கி ஓட்ட போகிறீங்க சனியுடைய இரும்பு தொழில் அவங்க போகிறது சனியுடைய கல் இந்த இடத்துல பாருங்க கல் கல்லு எனது மகரம் இல்லையா இது என்ன ராசி ம நில ராசியா ஜல ராசியா நெருப்பு ராசியான்னு கொடுத்துருக்குறேன் இல்லையா அப்போ இந்த இடத்துல நில ராசி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளின் அடிப்படையில் மகரம் நில ராசி இல்லையா நிலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விவசாயம் செய்ய போகிறீர்கள் நிலத்தில் தோண்டக்கூடிய கிரஷர் கல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போறீங்க கூடவே அங்கே செவ்வாய் ஏதேனும் ஒரு இடத்துல தொடர்பு கொண்டால் வெடிமருந்து என்று சொல்லப்படக்கூடிய பாறைகளை உடைத்து செய்யக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புகளில் காட் நில தத்துவத்தின் அடிப்படையில் நிலத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் அங்கே சனிதெயல் நீங்கள் ஆரம்பித்து சுக்கரனோடு சேர்ந்து அவர் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில்

திருவோணம் ரெண்டாம் பாதத்தில் அவர் இருக்கிறார்னா ஒன்பது டிகிரிக்குள்ள ரெண்டு பேருக்கும் வந்துடும் அப்போ அஸ்தமனம் தான் ஆகியிருக்கிறார் சரி பரவாயில்லை அஸ்தமனம் ஆகியிருக்கின்ற ஒரு அமைப்பு தொழிலை கொடுத்து லாபத்தை கஷ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜவ்வா இழுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஒருவர் சுலபமாக சம்பாதிக்கிறார் ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவே இல்லை ஒருவர் கஷ்டப்பட்டாகிலும் ஏதோ ஒரு நிலையில் ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி சம்பாதிக்கிறார் இது மாதிரியான படிநிலை

சொல்லும்க்கத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன நடக்கிறது சூரியனும் சனியும் துக்கமாக இயலாமல் இருக்கிறார்கள் இவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள் இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் எந்த மூல நூலையும் எந்த விளக்க நூல்களையும் விளக்கம் இல்லவே இல்லை இதில் தான் பலன் இருக்குது இதைத்தான் சொல்லி கொடுக்குறேன் இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் சுக்கரனும் புதனும் நவமசத்தில் பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்கேன் சுக்கரனும் புதனும் அவிட்ட ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கேன் இங்கே சூரியனும் சனியும் துக்கமாகவும் சனி இயலாமலும் இருக்கிறார் ரெண்டு பேருமே இயலாமல்னு சொல்லிடலாம் சார் இந்த இடத்துல என்ன நடக்குது நான் இதை ஒரு அழகான ஒரு ரூமையாக சொல்லியிருக்கிறேன் ஒரு ரூமுக்குள்ளே நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு ரூமுக்குள்ள ஒருத்தனுக்கு பேர் சூரியன் ஒருத்தனுக்கு பேர் சனி ஒருத்தனுக்கு பேர் சுக்கரன் ஒருத்தனுக்கு பேர் புதன் சரியா இப்போ வந்து சனி ஏற்கனவே இருக்கிறார் சூரியன் தான் உள்ளே நுழையிறாருன்னு வச்சுக்குவோம் சூரியன் வந்து உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார்னு சொல்லிட்டேன் சூரியன் உத்திராடம் உத்திராடம் சூரியன் உத்திராடம் இரண்டாம் பாதம் சனி மூன்றாம் பாதம் அங்கே அவிட்டம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் இரண்டாம் பாதம் எப்படி பலனை எடுப்பது சூரியன் உத்திராடம் ஒன்றாம் பா ரெண்டாம் பாத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா உத்திராடம் ஒன்றாம் பாத்திலிருந்து ரெண்டாம் பாத்துக்குள்ளே அவர் அவர்தான் உள்ள நுழைகிறார் இதை நான் ஏற்கனவே கிரக சேர்க்கையில் விளக்கமாக இதை வீடியோவாக சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல நல்ல கிரகங்களை மனித உணர்வாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த இடத்துல எல்லாம் செய்ய முடியும் நீங்கள் துக்கமாக இருந்தால் எதுவுமே செய் உங்களுடைய இயக்கங்கள் இருக்கும் செய்ய முடியாத தன்மையாக இருக்கும் இயலாமல் இருந்தீங்கன்னா இயக்கமும் இருக்காது இயக்கமும் சுத்தமாக இருக்காது எதுவும் செய்யவும் முடியாது கைய காலம் நகர்த்தவும் முடியாது சந்தோஷம் துக்கம் சந்தோஷம் துக்கம் இயலாமை இது தானங்க அவஸ்தையா சொல்லியிருக்கா இல்லை நான் சொல்றது வேற இது எந்த மூல நூலையும் இல்லை எந்த விளக்க நூல்களையும் இல்லை என்னுடைய என்னுடைய சின்ன அறிவுக்கு கொடுத்த ஒன்று ஐயா இங்க பாருங்க சூரியன் சனி புதன் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இணைந்திருக்கிறார்கள் சூரியன் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார் இவ்வளவு பெரிய கட்டம் இது மகரத்தை பத்தாம் பாவகத்தை எக்ஸ்போஸ் பண்றேன் பத்தாம் பாவகத்தை எக்ஸ்போஸ் செய்கிறேன் ஐயா பத்தாம் பாவகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் நாலு கிரகம் இது உள்ள இருக்கு சூரியன் உள்ளே நுழைந்து விட்டார் நுழைந்து விட்டார் அவர் தான் இப்போ என்ட்ரீ இருக்கிற கிரகம் ஏற்கனவே நுழைஞ்சிருக்கிற கிரகம் சனி வெளியே போகிற நிலைமையில் இருக்கிற கிரகம் சுக்குரம்புதை சூரியனுக்கு இது திக்பல வீடு சூரியனுக்கு இது திக்பல வீடு சூரியனுக்கு இது பகை வீடு எதிரியுடைய வீடு இங்கே உள்ளே நுழைகிறார் சூரியன் இப்ப இந்த சூரியன் நுழைகிறார் என்பதை சூரியன் சந்தோஷமாக இருக்கிறாரா துக்கமாக இருக்கிறாரா இயலாமல் இருக்கிறாரா என்பதை நீங்கள் சூரிய தசைக்கு தசையின் முழு அமைப்புகளிலையும் எடுத்துக்கொண்டு சூரியனுடைய ஆதிபத்திய ஐந்தாம் ஆதிபத்தியம் எப்படி இருக்கிறது சூரியனுடைய காரகம் என்பது தந்தை அரசு அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக ஆதிபத்திய அமைப்புகள் வாழ்நாள் முழுக்க இருக்க ஆதிபத்திய காரக அமைப்புகள் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆதிபத்திய அமைப்புகள் தசையில் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் என்பதை புரிந்து கொண்டு காரக அமைப்புகள் வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஆதிபத்தியங்கள் எப்படி செயல்படும் காரகங்கள் எப்படி செயல்படும்ன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா சரி இந்த இடத்துல உள்ள அப்படியே சூரியன் நுழைகிறார் சூரியன் நுழைஞ்சவன என்ன ஆகுது பார்த்தவனே எதிரில் சனி இருக்கிறான் சனியை பார்த்தவனே சூரியன் பயந்துருவார் பயந்துடுவார் துக்கமாயிடுவார் பாம்ப கண்டவன் நல்ல பாம்பை மாதிரி பயந்து போய் ஒடுங்கி போவார் சூரியன் தான் தான் சனியின் வீடையாவது சூரியனுடைய வீடில் சனி இங்கே லேண்ட் லார்டு ஹவுஸ் லார்டு ஹவுஸ் ஓனர் அவர் தான் இங்கே ஹவுஸ் ஓனர் சனி அங்கே கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் சனி இந்த இடத்தில் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் ஏனென்றால் இது அவருடைய வீடு ஏற்கனவே அவருக்கு பிடிச்ச ரெண்டு நண்பர்கள் இந்த இடத்துல ஒரு மூலையில் உட்கார்ந்து ரம்மி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு மூளை ஹாலு இது கதவு கதவை திறக்கிறாரு சூரியன் உள்ள காலை வச்சிட்டாரு உள்ள காலை வச்சு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டாரு பகர வீட்டுக்குள்ள போயிட்டாரு பத்தாம் வீட்டுக்குள்ளே போயிட்டாரு அந்த பத்தாம் வீட்டுக்குள் போவதன் மூலமாக அவருக்கு ஒரு மாதிரியான எரிச்சல் தன்மை வரும் ஏனென்றால் அது அவருக்கு பிடிக்காத இருள் வீடு ஆயினும் அவர் அங்கே திக்பலம் என்கின்ற நிலைமையை கொண்டிருப்பதால் இயலாமல் என்கின்ற நிலையிலிருந்து துக்கம் என்கின்ற நிலைக்கு வருவார்